வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் அல்லது மூவிங் சார்ஜஸ் அந்த லெசனோட பேஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 மார்க் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, ஒரு பார் மேக்னட்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவட்டோரியல் லைனில் எப்படி கண்டுபிடிக்கணும். அது ஆல்ரெடி நம்ம வந்து 12th ஃபஸ்ட் சாப்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருப்போம் டைப்போலுக்கு, அதே மாதிரி டிட்டோ அப்படியே இருக்கிறது தான் இது, சரிங்களா? அப்போ நான் இதில் டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ முதல்ல ஒரு பார் மேக்னெட் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இது சவுத் போல், இங்கே நார்த் போல், மாற்றிடாதீங்க. இதுக்குனுடைய மிட் பாயிண்ட் ஓனாக 2L டிஸ்டன்ஸ் தள்ளி அந்த போல்ஸ் இருக்கும் மிட் பாயிண்ட்லேருந்து. இப்போ இதுதான் என்னுடைய ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். அப்போ ஏ பிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த போலை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, சி தான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. இப்போ இதனுடைய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் போலினுடைய ஃபீல்டு இப்படி வெளியில் இருக்கும், இது பிஎன் வெக்டார். அதே மாதிரி சி பாயிண்டில் சீர்ந்து ஏக்கு வரக்கூடிய ஃபீல்டு டுவர்ட்ஸ் இருக்கும், இது பிஎஸ். இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் ரிசல்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்காங்களேன், ஏ ரைட். இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள தூரம் வந்து ஆர். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை ரிசால்வ் பண்ணுங்கள். எப்படி பண்ணலாம்? அப்போ இதுதான் அந்த பிஎன் வெக்டார்னா, இந்த பிஎன் வெக்டாரை ரெண்டு காம்பனன்ட்ஸாக பிரிக்கணும். இந்த ஆங்கிளை வச்சு பார்க்கும்போது இது பிஎன்னுடைய காஸ் டேம், இது பிஎன்னுடைய சைன் டேம். சேம் லாஜிக் ஃபார் பிஎஸ். அப்போ அதை நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா, இது பிஎஸ் சைன் டீட்டா, இது பிஎஸ் காஸ் டீட்டா, ரைட்டா? இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டார் ஐஜே இதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ முதல்ல பிஎன் வெக்டார் எழுத போகிறேன். இப்போ பிஎன் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா? இப்போ இந்த பிஎன் வெக்டார் எழுதுனா, இதை ரிசால்வ் பண்ண அடிப்படையில் எழுதுங்க. இது எந்த பக்கத்தில் இருக்குது? பிஎன் காஸ்டீட்டா. இது வந்து மைனஸ் ஐ கேப், கரெக்டுங்களா? அதே மாதிரி பிஎன் சைன் டீட்டா, இது ப்ளஸ் ஜே கேப். அப்போ இதுதான் மொத்த பிஎன் வெக்டார். சரி, இதில் பிஎன் என்ன, மேக்னிடியூட் ஆஃப் பிஎன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபார்முலா இருக்குது. எப்படி வந்துடலாம்? நியூ நாட் பை 4π QM, அதனுடைய போல் ஸ்ட்ரென்த், டிஸ்டன்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதில் அந்த டிஸ்டன்ஸ் ஆர் ப்ரைம் என்ன ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர்னு வரும். சரியா போச்சுங்களா? இந்த மூணு ஈக்குவேஷன் எழுதிட்டேன். சிமிலர்லி பிஎஸ் வெக்டார் நீங்கள் போனீங்க அப்படின்னா, இங்கே என்ன வந்துடும், பிஎஸ்ஸை பிரிச்சிங்கன்னா பிஎஸ் காஸ்டீட்டா, இதுவும் நெகட்டிவ் ஐ கேப், ப்ளஸ் பிஎஸ் சைன் டீட்டா, இதுவும் ஜே கேப், நெகட்டிவ் ஜே கேப். அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி டோட்டல் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அப்போ பி வெக்டார் சம் ஆஃப் பிஎன் வெக்டார் ப்ளஸ் பிஎஸ் வெக்டார். இப்போ இதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் மிச்சம் என்ன இருக்கும், இந்த சைன் டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆயிரும், காஸ்ட் டேம் மட்டும் இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னா, மைனஸ் பிஎஸ் காஸ்டீட்டா ஐ கேப், அதே மாதிரி மைனஸ் பிஎன் காஸ்டீட்டா ஐ கேப், இதுதான் நமக்கு மிச்சம். அப்போ இதில் பிஎஸ்ஸும் பிஎன்னும் மேக்னிடியூட் அடிப்படையில் சேம்னா, இந்த நெட் வெக்டார் இது எப்படி வந்துடணும், மைனஸ் 2b வெக்டார், நான் இதை சேம்னு எடுத்துக்கிறேன், மேக்னிடியூட் காஸ்டீட்டா ஐ கேப். அதில் என் போட்டாலும் சரி, எஸ் போட்டாலும் சரி, இதுக்கு ரீசன் பிஎன் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ், இப்படி எழுதிக்கலாம். இப்போ இனி சப்ஸ்டியூஷன் தான், மைனஸ் 2 இன்ட்டு பிஎன் வெக்டார் இங்கேருந்து போட்டுருங்க ஃபார்முலாவில், இந்த மேக்னிடியூட் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், நியூ நாட் பை 4π இன்டு கியூஎம் அதனுடைய போல் ஸ்ட்ரென்த் பை டிஸ்டன்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். அதுதான், அதுவும் நான் ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இன்ட்டு காஸ்டீட்டா போடணும். அப்போ காஸ்டீட்டாக்கு என்ன ஃபார்முலா, நீங்கள் தனியாக எடுத்து வச்சாலும் சரி, இல்லை டேரெக்டாக போட்டாலும் சரி, அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனியூஸ். அப்போ அட்ஜசன்னா ஆர், சாரி எல், அட்ஜசன்ங்கிறது எல் பை ஹைபாட்னியூஸ்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 1/2 வரும். இது காஸ்டீட்டாக்கு பதிலாக எழுதியிருக்கேன், இது போக அங்கே உள்ள ஐ கேப் டேரக்ஷன். இப்போ இதில் நியூ நாட் பை 4π வெளியில் எடுத்துருங்க, இந்த 2QML அல்ல ஐயையும் சேர்த்துக்கலாம், அதை வந்து நம்ம மொமெண்ட் வெக்டார்னு சொல்லிடலாம், ரைட்டுங்களா? இது மொத்தமாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 1+1/2 பிகம் 3/2, இது பி வெக்டார். இதில் இந்த ஆருங்கிறது இட்ஸ் எ பிக் டேம் வென் யூ கம்பேர் வித் எல். அப்போ எல் கேன் பி நெக்லிஜிபிள். அப்போ இது எப்படி மாறும், நியூ நாட் பை 4π பிஎம் வெக்டார் பை ஆர் கியூப்னு மாறும். ஓகே, இதுக்கான விளக்கங்கள் பெருசாக தேவையில்லை, ஏன்னா நம்ம அந்த ஈக்குவட்டோரியல் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வேணால் இதில் ரீசன் எழுதுங்க, இந்த பிஎம் வெக்டார்ங்கிறது என்னென்னு, 2QM
2qm L I cap. This is PM vector. Right? Useful are kun number. Thank you very much.